மேட்டூர் அணை இதனுடைய நீர்மட்டம் 120.4 ஃபீட் வந்து இருக்கிறது. இதில் வந்து 70,000 கியூசெக்ஸ் வந்து தண்ணி வரப்பட்டு இருக்கிறது. இன்ஃப்ளோ அவ்வளோ வரக்கூடிய இன்ஃப்ளோ வந்து அவ்வளோவே 70,000 அவுட்ஃப்ளோவும் நாங்கள் மேட்ச் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இந்த லெவல் வந்து 120.2 அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அனைத்து கரையோர கிராமங்களில் மற்றும் டவுன்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய 12 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இந்த தகவல் வந்து நம்ம வெளியேற்ற தண்ணீர் வெளியேற்றுதலுடைய குவாண்டம் பற்றி தகவல் வந்து உடனுக்குடன் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம். தகுந்த வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் கரையோரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வந்து எச்சரிக்கைகள் மற்றும் அவேர்னஸ் கிரியேஷன் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். சேலம் மாவட்டம் பொறுத்தவரையில் காவேரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய 21 வருவாய் கிராமங்களில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் PWD அதிகாரிகள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒவ்வொரு கரையோரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்பாட்ஸில் வந்து எச்சரிக்கை போர்ட்ஸ் வந்து விட்டுட்டு ஒரு சில வல்னரபிள் லொக்கேஷன்ஸ் தாழ்வான பகுதியில் வந்து பேரிகேடை போட்டுட்டு வந்து அங்கே பொதுமக்களுக்கு செய்வதற்காக தடை செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் பொதுமக்கள் குளிக்கிறதுக்கோ ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கோ நீச்சலுக்கோ அல்லது துணி துவைக்கிறதுக்கோ அல்லது ஃபோட்டோஸ் அல்லது செல்ஃபி எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி தாழ்வான பகுதியில் வந்து போகக்கூடாது. அதற்காக வந்து அனைத்து நடவடிக்கைகளும் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. 16 லொக்கேஷன்ஸ் தான் மேட்டூர் டேம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 16 லொக்கேஷன்ஸில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக வந்து சிறப்பு ஸ்பெஷல் பீட்ஸ் சிறப்பு பந்தோபஸ்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொபைல் பெட்ரோல்னு சொல்லுவோம், மொபைல் பெட்ரோல் மூலமாக மேட்டூர் டேம் வளாகத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் பூங்கா இருந்தாலும் சரி, 16 கண் பாலம் இருந்தாலும் சரி, மற்றும் அனைத்து இடங்களில் வந்து ஸ்பெஷல் பந்தோபஸ்த் ஸ்கீமை போட்டுட்டு போலீஸார் மூலமாக வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. PWD ஆஃபீஸர்ஸ் மற்றும் ரெவென்யூ ஆஃபீஸர் மூலமாகவும் இந்த சுற்றுலா தலங்கள் வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஸோ பல்வேறு இடங்களில் நாங்கள் எச்சரிக்கை போர்டு வச்சிருக்கிறோம். கண்டினியூஸ்லி வந்து மொபைல் பெட்ரோல் மூலமாக பொதுமக்கள் வந்து இந்த தாழ்வான பகுதியில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ செல்ஃபி எடுக்கிறதுக்கோ அல்லது பார்க்கறதுக்காகவும் போகக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிஃபைடு ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டு வருது. ஏற்கனவே மீனவர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் சேர்த்த வந்து இந்த எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம். மீனவர்களுக்கு வந்து குறிப்பாக கரையோர கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வந்து தற்பொழுதுக்கு மீன் பிடிக்க வந்து போகிறதுக்கு ஒரு தடை செய்வதற்காக அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேரிடர் மீட்பு குழுக்கள் வந்து அனைத்து வல்னரபிள் லொக்கேஷன்ஸில் வந்து இந்த மீட்பு குழுக்கள் வந்து தயார் நிலையில் இருக்கிறது. 16 சச் குழுக்கள் வந்து இன்டர் டிபார்ட்மெண்டல் டீம்னு சொல்லுவோம். இந்த குழுக்கள் வந்து அந்தந்த ஏரியாவில் வந்து 24/7 இருக்கிறாங்க. நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி கண்ட்ரோல் சென்டர் பேரிடர் மேலாண்மை ஒரு சென்டரில் வந்து 1077 இந்த நம்பர் வந்து எந்த நேரத்தில் பொதுமக்கள் கால் பண்ணாலும் நாங்கள் வந்து அதை அட்டன் பண்ணுறதுக்காக 24 மணி நேரமும் இந்த ரவுண்ட் த கிளாக் பந்தோபஸ்த் போட்டிருக்கிறோம். இன்னும் அதை தேடிட்டுருக்குறோம். அதில் வந்து நம்பர் ஆஃப் நம்ம ஃபயர் ரெஸ்கியூ டீம் மூலமாகவும் மற்றும் லோக்கல் மீனவர்கள் அவங்களுடைய லோக்கல் இன்டெலிஜென்ஸும் நமக்கு வந்து முக்கியமானது. ஸோ அவங்களுக்கும் மற்றும் இந்த ஃபயர் மற்றும் ரெஸ்கியூ சர்வீசஸில் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகப்படுத்தி இன்டென்சிஃபை பண்ணியிருக்கோம் இந்த சர்ச். நான் இதுவரைக்கும் அந்த பாடி வந்து தேடிட்டுருக்குறோம். தகவல் கிடைச்ச உடனே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த ரிகவர் பண்ண நாங்கள் இவங்களுக்கு 100,000 தலா CMPRF பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த வந்து 100,000 ரூபாய் நம்ம சேலம் மாவட்டம் சார்ந்த வாணிஸ்ரீங்கிறது ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த 100,000 ரூபாய் செக் வந்து கொடுக்குவதற்காக நாங்கள் இன்றைய தினம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.